நான்காம் வகுப்பு மாணவ மாணவியர் அனைவருக்கும் காலை வணக்கம். பாடம் வந்து அஞ்சாவது பாடம் பார்க்க போகிறோம். பண்படுத்தும் பழமொழிகள், பேஜ் நம்பர் 29 எடுத்துக்கோ. பாடத்தின் என்னது? பண்படுத்தும் பழமொழிகள். அமுதவாணன் தன் தாத்தாவுடன் வாரச்சந்தைக்கு சென்றான். செல்லும் வழியில் நாய் குறைத்து சண்டையிட்டு கொண்டிருந்தன. அதை பார்த்த அமுதவாணன் நாய்களை விரட்ட கல்லை தேடினான். தாத்தா கேட்குறாங்க, அமுதவாணன் என்ன தேடுகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அமுதவாணன் என்ன சொல்லியிருக்கான், நாயை கண்டால் கல்லை காணும் என்பதற்கேற்ப இந்த நாயை விரட்ட கல் கிடைக்கவில்லை தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தாத்தா சொல்கிறது, அந்த பழமொழிக்கு பொருள் வேறு அமுதவாணா, கல்லால் செதுக்கிய சிலைதானே கோயிலில் இருக்கிறது. இந்த சிலைகளை கல்லாக பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் தெரிய மாட்டார். சிலைகளை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது. இதுதான் இந்த பழமொழியின் பொருள். பழமொழி, முதல் பழமொழி என்னது? கல்லை, நாயை கண்டால் கல்லை காணும், சரியா? இதை வந்து எல்லாரும் நாயவர்கள் கல்லை தானே, கல் கிடைக்க மாட்டேங்கிறத சொல்லுதாங்க. ஆனால் வந்து பழமொழிக்கு பொருள் வந்து அது கிடையாது, சரியா? அதாவது கல்லால் சிலைகள் எல்லாம், கற்சிலைகளால் தான் சிலைகள் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த கல்லாக பார்த்தா இறைவனுங்கிறவன் தெரிய மாட்டார், இறைவனுங்கிறத பார்த்தா கல் வந்து நம்மளுக்கு தெரியாதுங்கிறது தான் பழமொழி. அடுத்து அமுதவாணன் சொல்கிறான், தாத்தா குறைக்கின்ற நாய் கடிக்காது என்று என் நண்பன் இன்பவாணன் நேற்று கூறினான். குறைக்கின்ற நாய் கடிக்காதா தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தாத்தா சொல்கிறார், அப்படி இல்லை அமுதவாணா, குறைக்கின்ற நாய் என்பது தவறு, குலைகின்ற நாய் கடிக்காது என்பதே சரியானது. குலைகின்ற என்றால் நம்மோடு பழகிய நாய் நம்மை பார்த்து வாளை ஆட்டி குலைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமே அதுதான். ரெண்டாவது பழமொழி, குறைக்கின்ற நாய் கடிக்காது, சரியா? குறைக்கின்ற நாய் எப்பவுமே கடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. அதுக்கு பொருள் வந்து என்னது? குலைகின்ற நாய், நம்மக்கிட்ட நல்லா பழகிற நாய் நம்மகிட்ட வாழை ஆட்டிக்கிட்டே என்ன செய்யும், பின்னாலேயே மகிழ்ச்சியாக வருங்கிறது தான் பொருள். இருவரும் சந்தைக்குள் நுழைந்தனர். நுழைவாயிலில் யானை ஒன்று ஆசி வழங்கி கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அமுதவாணனுக்கும் ஆசை வந்தது. அமுதவாணன் கேட்குறான், தாத்தா நானும் இந்த யானையிடம் ஆசி பெற்று கொள்கின்றேன் அப்படின்னு சொல்கிறான். தாத்தா என்ன சொல்கிறார், பெற்றுக்கொள், இதோ 10 ரூபாய் யானையிடம் கொடு. அமுதவாணன் சொல்கிறான், தாத்தா அன்றொரு நாள் அம்மா அப்பாவிடம் கூறினார்களே, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று, அதற்கு பொருள் என்ன தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே தாத்தா என்ன சொல்றது, யானை கிடையாது அது ஆணை என்பது, பிரித்து எழுதினால் ஆ பிளஸ் நெய், அதாவது பசுவின் நெய். பூனை கிடையாது அது பூனை, அதை பிரித்து எழுதினால் பூ பிளஸ் நெய், அதாவது பூவில் ஊறும் தேன். நாம் இளமையில் பசு நெய்யை விரும்பி உண்போம், வயதான முதுமையில் தேனோடு மருந்து கலந்து உண்போம். இளமையில் ஆணை, முதுமையில் பூனை, இதைத்தான் ஆணைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பர். ஆனால் இன்று அதன் பொருள் மாறுபட்டு வழங்கப்படுகின்றது. இருவரும் பேசிக்கொண்டே வீட்டிற்கு தேவையான காய்கறிகள் வாங்கினர். அமுதவாணன் சொல்கிறார், தாத்தா எனக்கு விளையாட பந்தும் மட்டையும் வாங்கி தாருங்கள், அப்படியே பாப்பாவுக்கு பலூன்கள் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அமுதவாணன் சொல்கிறான். உடனே தாத்தா சொல்கிறாரு, வாங்கலாம் அமுதவாணா. அமுதவாணன் என்ன சொல்கிறான், எனக்கும் சேர்த்து பலூன்கள் நிறைய வாங்கலாம் தாத்தா. உடனே தாத்தா சொல்கிறார், போதும், ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லவும் தாத்தாட்ட கேட்குறான் அமுதவாணன், ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணுமா அப்படின்னு கேட்குறான். தாத்தா சொல்கிறாரு, சொல்லுகின்றேன், ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் என்று இப்பொழுது பயன்படுத்துகின்றோம், ஆனால் அது தவறு. அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பதுதான் சரி. அதாவது புரியாமல் எதையும் மனனம் செய்து நினைவில் கொள்ளக்கூடாது, கற்கும் போதே தெளிவாக புரிந்த பிறகுதான் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு ஒரு படிக்கான், உளுந்து உளுந்து படிப்பான், காலையில் கேட்டால் ஒன்றுமே நினைச்சு ஞாபகம் வராது. அப்போ எதுவுமே நினைச்சு புரிஞ்சு இதுதான் இதுக்கு அர்த்தங்கிறத புரிஞ்சு படிச்சிட்டோன்னா நம்ம மனசில் நிற்கிறோம். அதுதான் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்.
உன்னை அமுதவாணன் சொல்கிறான், உங்களுடன் சென்று வந்தது மிகவும் மகிழ்ச்சி தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கதை தான், தாத்தாவும் பேரனும் கூட உரையாடல் மாதிரி தான் இருக்குது. அதனால் எல்லாரும் நினைச்சிரா நல்லா வாசிச்சுப்பாரு. இதில் என்னென்ன பழமொழி எத்தனை கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நினைச்சிரா வரிசையாக, வேற ஒன்றும் எழுத வேண்டாம், ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டு எனக்கு வந்து வரிசை நினைச்சிக்கிற இந்த பழமொழியை மட்டும் எனக்கு எழுதி அனுப்பு. எல்லாரும் எல்லாத்தையும் வாசிச்சு பாருங்கள். இதோட அஞ்சாவது லெசன் நினச்சி இது முடிஞ்சிருக்கு, பாடம் முடிஞ்சிட்டு. இன்னும் பின்னால் உள்ள எக்ஸசைஸ்லாம் இன்னும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.